இப்போ இந்த விசுத்தி சக்கரத்திற்கு ஒருவருக்கு அந்த குண்டலினி அந்த ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அந்த நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, கீழே இருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு சக்தி சேரும். அவர் வேண்டினார் என்றால் சக்தி சேரும், அந்த சக்தியை அவரால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அது எப்படியோ, அது என்ன வடிவத்திலோ, வைப்ரேஷன் மூலமாகவோ, தொடுதல் மூலமாகவோ, ஒரு புன்னகையின் மூலமாகவோ, ஐ கான்டாக்ட் மூலமாகவோ, எப்படியோ அவரால் அந்த சக்தியை இன்னொருவருக்கு கொடுக்கவும் முடியும். அவரும் உட்கார 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 அவருக்கு சக்தி சேரும். அப்போ இந்த விசுத்தி சக்திரி சக்கரம் வெளிப்படையும் பொழுது ஒரு மனிதர் பவர்ஃபுல் ஆகி போகிறார், சக்தி நிறைந்தவராக ஆகி போகிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன், இந்த விசுத்தி சக்கரம் ரிப்பேர் ஆகி போச்சு, இதெல்லாம் நடக்குதுங்க. இந்த குண்டலினி இது வந்துட்டு இது ஒரு மிஷின் தான். அஷ்டாங்க யோகம் அது வேற, அது வந்துட்டு எப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் சம்மந்தப்பட்டது, அதனால அந்த கொலை செய்யாமை அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு மிஷின், அதான் சொல்றேன், இது வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் யோகம். இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் யோகம். இப்போ இந்த இது ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, கண் காது மூக்கு இந்த பகுதியில் இருக்கும் உறுப்புகள் பிரச்சனை பண்ணும். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே அது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அது பிரச்சனை பண்ணும், இது பிரச்சனை பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. வயிற்று பகுதியில் அந்த மணிப்பூரகம் அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வயிறு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், செரிமான பிரச்சனை வரும். அது போல் இந்த விசுத்தி வந்துட்டு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொன்னால் காது தான் முக்கியமானது, கேட்காது இல்லட்டினா வந்துட்டு காது போயிடும், செவிடாகிவிடும், கண்ணு தெரியாமல் போயிடும். அப்புறம் நுகர்தல் அதுவும் இந்த பகுதியே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். இது விசுத்தி சம்மந்தப்பட்டது. சரி, மந்திரங்கள் எல்லாம் பார்த்துடலாமா. இதுடைய பீஜ மந்திரம் வந்து ஹம் இதுடைய மூல மந்திரம் வந்து ஹங் HANG ஹங். இதுடைய உபமந்திரங்கள் 16, ஏற்கனவே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், இது 16 இதழ் தாமரை, 14 நரம்புகள் உண்டு, ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு மந்திரம் உபமந்திரங்கள் உண்டு. அந்த உபமந்திரங்கள் பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் யாராவது PhD பண்ணணும்னா நான் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு விதையை விதைத்திருக்கிறேன். அந்த கீழேருந்து ஒவ்வொரு அந்த உபமந்திரங்களுக்கும் அடுத்திருக்கிற சக்கரத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த மூல மந்திரம் தான் அங்கே உபமந்திரம் ஆகுது அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நான் ஒரு புள்ளி விதைத்து விட்டு வந்திருக்கிறேன். யாராவது உண்மையிலேயே இந்த குண்டலினி பற்றி PhD ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம். சரியா, இப்போ இந்த இடத்துல விசுத்திக்கு உபமந்திரங்கள் பாருங்கள், அந்த சமஸ்கிருதத்தில் உயிரெழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அ இ உ, அந்த உயிரெழுத்துக்களை வைத்து இந்த உபமந்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் இதை சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உபமந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, அங்கு ஃபர்ஸ்ட் உபமந்திரம் அங்கு, 16 சொல்ல போகிறேன், வேகமாக சொல்கிறேன், அங்கு ANG அங்கு, இரண்டாவது ஆங்கு ANG ஆங்கு, மூன்றாவது இங்கு ING இங்கு, நான்காவது ஈங்கு IING ஈங்கு, ஐந்தாவது உங்கு UNG, ஆறாவது UUNG ஊங்கு, ஏழாவது ரிங்கு RING, எட்டாவது ரீங்கு RIING, ஒன்பதாவது கொஞ்சம் வித்தியாசமானது LRING. இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா ரிங்கு, அதாவது எல்லையும் ஆரையும் ரிங்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பத்தாவது LIRING ரிங்கு, கொஞ்சம் அந்த லீயை கொஞ்சம் சொல்லி சொல்லணும், முதல்ல ரிங்கு சரியா, அடுத்து பத்தாவது வந்துட்டு ரிங்கு, கொஞ்சம் லீயை சொல்லி சொல்லணும் லிரிங்கு. அடுத்தது 11வது எங்கு YENG எங்கு, 12வது ஐங்கு ANG ஐங்கு, 13வது ஓங்கு ONG ஓங்கு, 14வது அவுங்கு AUNG அவுங்கு, 15 அம்கு ANMG கொஞ்சம் அது வந்து சமஸ்கிருதம் அம்கு சரியா, 16வது அஹங்கு AHANG, இந்த 16 உபமந்திரங்கள். இப்போ பாருங்க, இந்த விசுத்தி சக்கரம் விழிப்படையும் பொழுது ஒரு விஷயத்தை திருமூலர் சொல்கிறார், மனித மனதில் இருக்கும் மும்மலங்களும் களையப்படும். அதை மும்மலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளாவறிய பின்னாடி பார்க்கலாம். மும்மலம் அப்படிங்கிறத அந்த மனசை வந்துட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள், அந்த மும்மலம் அதெல்லாம் கழிஞ்சிடுச்சு அப்படின்னாலே
ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் அப்படி கடை தேறி வரும்போது வர 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 அவர் யோகியாகி போகிறான். அந்த மும்மனங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணவம், மாயை, கண்மம், இது மூணை பற்றியும் விழாவே பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த மும்மனங்களும் விசுத்தி சக்கரம் விழிப்படையும் பொழுது கழிந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இன்னும் ஒரு சொல்லி தட்டி விட்டு அப்படின்னு நான் போகிறேன். இந்த ஒவ்வொரு சக்கரம் மேலே ஏற 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 அந்த பஞ்சபூதங்களையும் இந்த யோகி ஜெயித்து விடுகிறான். இந்த விசுத்தி சக்கரத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்களையும் ஜெயித்து விடுகிறான் என்று சொல்கிறார்கள். இதைத்தான் பூத சுத்தி என்று சொல்வார்கள். பூத அந்த பஞ்சபூதங்களையும் அவன் ஜெயித்து விட்டான். இப்படி ஒவ்வொரு பூதங்களையும் வென்று 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 மேலே வர அவன் அப்படி கடவுளாகி போகிறான். அவன் உண்மையிலேயே கடவுள். அவர்கள்தான் நம்முடைய ஒவ்வொரு திருவண்ணாமலையாக இருக்கட்டும், இமயமலையாக இருக்கட்டும், சதுரகிரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு மலையில் இருக்கும் அந்த துறவிகள் அனைவரும் இதையெல்லாம் கடந்து பஞ்சபூதங்களை வென்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று சொல்கிறேன், இந்த விசுத்தி சக்கரத்தில் தான் உண்மையிலேயே தெய்வீகம் ஆரம்பமாகிறது. சரியா? இன்னொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த ஆகாய தத்துவத்திற்கு உட்பட்ட ஒரு ஸ்தலம் சிதம்பரம். இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்ல மறந்துவிட்டேன், அதை இப்போவே நான் சொல்லிவிடுகிறேன். மூலாதாரத்திற்கு திருவாரூர், ஏன்னா அது வந்துட்டு பூமி தத்துவம். உங்கள் மூலாதாரத்தை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பவே திருவாரூருக்கு போயிட்டு வந்துடுங்க. சுவாதிஷ்டானத்திற்கு திருவானைக்காடு, சரியா? நீர் தத்துவம், அதுக்கு அங்கே தான் போகணும். இப்போ நெருப்பு தத்துவம், தொப்புள் பகுதி, மணிப்பூரகத்துக்கு போகணும்னா திருவண்ணாமலை, நெருப்பு, சரியா? அடுத்தது இங்கே காற்று தத்துவம், அநாகதத்துக்கு காற்று தத்துவம், அங்கே போகணும்னா காலகஸ்திக்கு போயிடணும். அங்கே போயிட்டு அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது விழிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் அங்கே காலகஸ்திக்கு போயிட்டு வந்துடணும். அடுத்து விசுத்தி, இது வந்துட்டு ஆகாய தத்துவம், இதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிற போது சிதம்பரத்துக்கு நீங்கள் போகணும். சிதம்பரம் ஆகாய தத்துவம் கொண்டது. பெருமக்களே, இது அனைத்தும் சேர்ந்தது விசுத்திக்கான கம்ப்ளீட்டான என்னுடைய உபதேசம். இந்த விசுத்தி சக்கரம் உங்கள் அனைவருக்கும் வெளிப்படைய வேண்டும், ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் ஆக்ஞா தத்துவத்திற்கு போவோம். இந்த ஆக்ஞா மிக மிக முக்கியமான ஒரு சென்டர். அங்குதான் ஞானம் என்பது வளரப்போகிறது. இந்த ஞானத்தை இரு வகைகளாக பிரிக்கிறார்கள், பரஞானம், அப்பரஞானம் என்று. அப்பற நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தது, உங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்தது, உங்கள் பக்கத்து வீட்டு மாமா சொல்லிக் கொடுத்தது, நீங்கள் புத்தகத்தில் படித்தது, ஐன்ஸ்டீன் சொல்லிக் கொடுத்தது, நியூட்டன் சொல்லிக் கொடுத்தது, இது எல்லாமே அப்பரஞானம், அபரஞானம். இதெல்லாம் உலக குப்பைகள். அதுதான் இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய மண்டைக்குள்ளும் இருக்கிறது. இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஞானம் கிடையாது, இதெல்லாம் உலகம் சம்மந்தப்பட்ட நாலெட்ஜ், ஜென்ரல் நாலெட்ஜ், சரியா? பர ஞானம், அதுதான் இந்த ஆக்ஞா விழிப்படையும் பொழுது வரும். அந்த பர ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, இது என்ன, இது என்ன, இந்த வாழ்க்கை என்ன, இந்த உலகம் என்ன, இந்த அண்ட சராசரம் என்ன. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் புற கிருக்கன் என்னமோ வளர்றான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அப்பர ஞானத்திற்குள் இருக்கிறீர்கள் என்று பொருள். நான் சொல்ல 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 உங்களுடைய அந்த பரஞானம் தூண்டப்படுகிறது. நீங்கள் கரெக்டாக என்னுடைய வேவ் லென்த்துக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆக்ஞா கொஞ்சமாக விழிப்படைகிற நிலையில் இருக்கிறது என்று பொருள்.